Trinity. அன்பிற்கிணையான என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். சும்மா கொஞ்சம் பாரதராஜாவோட பாதிப்பு. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து காதலோடு இருந்த தருணங்கள் மிக குறைவாக இருக்கும். காதலோடு இருந்த ஞாபகத்தில் கவிதைகள் எழுத வேணா அதிகமாக இருக்கலாமே தவிர காதலோடு இருந்த தருணங்கள் மிக குறைவு. நான் காதலோடு இருந்த தருணங்கள் எல்லாமே இசைஞானி இளையராஜாவோடு இருந்த தருணங்கள். நான் வந்து அவருடைய இசையமைப்பில் படம் பண்ணாலும் பண்ணாட்டியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் அவர் பக்கத்தில் உட்காந்துக்குவேன். அந்த ஹார்மோனி பாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே பெரிய ஒரு சுகமாக இருக்கும். ஒரு காதலி பக்கத்தில், அவருக்கு காதலி வந்து அந்த ஹார்மோனி பாட்டியாக இருக்கலாம், எனக்கு காதலிங்கிறது வந்து ராஜா சார். இவன் ஒரு படம், அவரோட ஒர்க் பண்ண நிறைய படங்களில் இவன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இவன் படத்தின் நாயகி வந்து ஒரு கர்நாடக இசை பாடகி. அதுக்காக நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த ஒரு மூணு பாட்டு, அந்த மூணு பாட்டும் மிக்ஸ் பண்ணாமல், சினிமாலாம் மிக்ஸ் பண்ணாமல் அது பியூர் சங்கீதமாக இருக்கணும் அப்படின்னு. அவர் சொன்னார், ஏன் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கணும், சினிமாலாம் அதுக்கு கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூ இருக்கணும் இல்லைன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை இல்லை சார், இந்த படத்தில் நம்ம அது மாதிரி பண்ணவே வேண்டான்ட்டு. ஆனால் அந்த மூணு பாடல்களும் சினிமாவை மீறின ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னமும் மியூசிக் அகாடமிக்குள்ளே நான் உள்ள நுழையும் போது என்னை ஒரு பெரிய கூட்டமே வந்து என்னை ஒரு மரியாதையோடு பார்க்கும். அது காரணம் இசைஞானியோடைய அந்த மூன்று பாடல்கள். அதே மாதிரி சமீபத்தில் விவேக் சொன்னார், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னாராம், இளையராஜாவுடைய பாடல்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இளையராஜாவுடைய பாடல்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அப்படி பார்க்குறதுனா வேணாம் அப்படின்னு ஒரு பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்படி பார்க்குறதுனா வேணாம் பாட்டு இசையமைக்கிற அந்த நேரத்தில் தினமும் காலையில் போய் உட்காருவேன், நான் சிச்சுவேஷன் சொல்வேன், இந்த மாதிரி அவன் ரொம்ப கூர்மையாக அவளை பார்த்துட்டே இருப்பான். அந்த பார்வையோட தாக்கம் வந்து அவளுக்கு தாங்காமல் அவள் சொல்வா, அப்படி பார்க்குறதுனா வேணாம் அந்த பாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அவர் வந்து உடனே ஏதோ ஒரு ராகத்தை வந்து ஆலாபனை பண்ணி பார்த்து அதை பாடுவார், டியூனாக போடுவார். நான் சொல்லுவேன், நல்லாயிருக்கு ஆனால் அந்த அப்படி பார்க்குறதுனா வேணான்னு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்வேன். அப்புறம் அவர் திரும்ப மறுபடியும் வேறு ஒரு டியூன் போடுவார், நான் மறுபடியும் அப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கறதுனா வேணாம் நடுவில் எங்கே சரணத்தில் போட்டுக்க வேண்டியதானே, சும்மா அப்படி பார்க்குறதுனா வேணாம், அப்படி பார்க்கறதுனா வேணாம், அப்படி பார்க்குறதுனா வேணாம், அப்படி பார்க்குறதுன்னா வேணாம், நல்லாயிருக்கே அப்படி பார்க்குறதுனா வேணான்னு ஆரம்பித்தார். சரி அடுத்த வரி சொல்லு, கண்ணில் தாக்குறது வேணாம், கண்ணில் தாக்குறது வேணாம், நான் சும்மா பாடி காட்டுறேன். அந்த மாதிரி எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி ரெண்டு பேரும் கலந்து கலந்து, எனக்கு ஒன்றுமே தெரியாது இசை பற்றி எதுவுமே தெரியாது, அவர் அதையும் மதிப்பார். ஒரு டைரக்டராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல், அந்த பாடலுக்கு வந்து டியூனை மட்டும் நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன். அதோட ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணதெல்லாம் வந்து கார்த்திக் ராஜா. அவர் எப்போவுமே கார்த்திக் ராஜாவை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருப்பார். வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும்தான் முன்ன பின்ன தாமதமாகலாமே தவிர, கார்த்திக் ராஜா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷனில் அந்த பாட்டு இப்போது நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய நான் அவரோட பணிபுரிந்த காலங்களை விட அவரோட வந்து ரொம்ப பணிவாக அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த ஒரு இசை மேரையை ரசித்த காலங்கள் வந்து ரொம்ப அதிகம். அன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் அவருடைய பாடல்களையும் அவருடைய இசையும் கேட்டு மகிழ்வோம். நன்றி. தந்த தாக்கிடத்தின் தந்தன தாக்கிடத்தின் அப்படி பார்க்கறதின்